சரி, நான் ஒரு பிரேக் விடுவோம். பிரேக்குக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்குறேன், கேட்டுட்டு பதில் கொஞ்சம் சொல்ல வேண்டாம், நீங்க வந்து சொல்லுங்க. ரைட், எல்லாம் கேள்வியை லிசன் பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்றோம், படிப்புல கவனம் செலுத்த முடியல, கான்சன்ட்ரேஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கான்சன்ட்ரேஷன் சரியானதா தவறானதா, கான்சன்ட்ரேஷன் வேணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. கான்சன்ட்ரேஷன் அவசியம்னு சொல்றவங்கெல்லாம் கையை தூக்குங்க. மற்றவங்களாம் வேண்டான்றீங்களா? கான்சன்ட்ரேஷன் ஒரு படிப்புல கவனம் செலுத்துறது சொல்றாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் வேண்டாங்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் வேண்டாங்கிற கட்சியில் தான் இப்போ நான் இருக்கிறேன், அதனால் நான் மட்டும்தான் இப்போ கை தூக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னு நம்ம பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிறார், நம்ம அவர் பேரை சொல்லி கூப்பிட்றோம், அவர் காதலே விட மாட்டேங்குது, அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக படிச்சுட்டு இருக்கிறார். இந்த கான்சன்ட்ரேஷன் சரியானதா தப்பானதா? சரிங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, தப்புங்கிறவங்கலாம் கை தூக்குங்க. சரி, ரைட்டு. இப்போ இது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், முழுக்க முழுக்க அந்த பாடத்திலேயே கவனமாயிட்டுது, வேறு சுற்றி என்ன நடக்குங்கிறதே தெரில, நீங்கள் கூப்பிட்டது கேட்கல, ஒன்றும் கேட்கல, அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டுது. இப்போ ஒருத்தர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறார், டிவி பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் இருக்குமா இருக்காதா? டிவியில் கான்சன்ட்ரேஷனாக பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அவரை பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, காதிலே விட மாட்டேங்குது, இப்போவும் அங்கே கான்சன்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் சரியா தப்பா? தப்புங்கிறவங்க கை தூக்குங்க, ரைட்டுங்கிறவங்க கை தூக்கு, தப்புங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, ரைட்டுங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு இடத்துலையுமே கான்சன்ட்ரேஷன் தான் நடக்குது. நீங்கள் பாடத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது உலகத்தெல்லாம் மறந்துடுறீங்க, டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போதும் உலகத்தெல்லாம் மறந்துடுறீங்க, இங்கே கான்சன்ட்ரேஷன் தான் நடக்குது. இப்போ கான்சன்ட்ரேஷன் தப்பாக ரைட்டா நின்று கேட்டோன்னு சொல்லி சொன்னால், அது எதை ஆப்ரேட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என்ன ஆகுதுன்னு பரீட்சையிலலாம் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிவி சீரியலில் சம்மந்தமான கேள்விகளுக்கு வேணால் பதில் சொல்லலாம், பரீட்சையில் உள்ள பாடத்துக்கெல்லாம் கேள்வி சொல்ல முடியாது. இப்போ கான்சன்ட்ரேஷனுங்கிறதோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் டிவியில் உள்ள கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபட்டானா தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க முடியும். நீங்கள் அதுலேயும் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாதலாம் கூட கான்சன்ட்ரேட் ஆகிடும். அப்போ கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து ஒரு முக்கியமானது தான், தேவையில்லாதல மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் முக்கிய மாதிரி கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதும் தேவைப்படுது. நல்ல இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணால் பரவாயில்ல, தேவையில்லாத இடத்துலையும் கான்சன்ட்ரேட் ஆயிரும். இன்னும் கான்சன்ட்ரேஷனுங்கிறது பொதுவாக முறையில் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுத்தோம். இப்போ நீங்கள்லாம் இந்த பிரேக்குக்கு போகும்போது நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹேண்ட்பேக்கை சேருக்கு கீழே வச்சுட்டு போயிட்டீங்க. போயிட்டு நம்ம சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அந்த ஹேண்ட்பேக்கை எடுக்கலான்னு பார்த்தான்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கை சரியாக மூடாமல் வச்சுட்டு போயிருப்பீங்க போல் தருது, நீங்கள் போய் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய தேள் வந்து அந்த ஹேண்ட்பேக்குள்ள நுழைஞ்சிருக்கு, நீங்கள் பேக்குள்ளே அவசரப்பட்டு கை விட்டுறாருங்க, உள்ள ஒரு தேள், பெரிய தேள் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறார்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், இந்த தேளோட நம்ம வீட்டுக்கு போக முடியாது. இந்த தேள் அங்கே எங்கேயாவது விழித்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம், அல்லது அடித்து எதாவது கொண்டுருவோம்னுட்டு சொல்லி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வெட்ட வெளிக்கு போய் வெட்ட வெளியில் உட்காந்து அந்த ஜிப்பை நல்லா ஒழுங்காக திறந்து அந்த தேளை அப்படியே வெளியே விட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு பெரிய தேள் அப்படியே வெளியேற அப்படி மெல்ல ஊந்து அப்போ தான் வந்துகிட்ருக்கு. இப்போ உங்கள் செல்ஃபோன் ரிங் ஆகுது, உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. இப்போ மூணு வேலை நடக்குது, தேள் வெளியே வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் தான் அதை பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. செல்ஃபோன் ரிங் ஆகுது, இது ரெண்டாவது வேலை. மூணாவது வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இப்போ இன்றைக்கி எதை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க? யார் செல்ஃபோனில் யார் கூப்பிட்றான்னு சொல்லி செல்ஃபோனை திரும்புவீங்களா, அல்லது யார் கூப்பிட்றாங்க பின்னால் எட்டி பார்ப்பீங்களா, அல்லது நீங்கள் அந்த அந்த தேளை ரிலீஸ் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேள் கையில் போட்டுரும். அப்போ இதில் வந்து எது எல்லாமே தருது, செல்ஃபோன் ரிங் ஆகிறது தருது, ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்றது தருது. ஆனால் இங்கே எது முக்கியம்னு சொல்லி சொன்னால், அந்த தேளை ரிலீஸ் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்துக்கலாம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், எதுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது மேலே நம்ம கவனத்தை செலுத்துறோம். அப்போ நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ கான்சன்ட்ரேஷன் தானாகவே வந்துடும். அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. படிக்கணும்னா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். டிவியை பார்த்துக்கிட்டு படிப்பை விட்டுட்டீங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் சொன்னால், டிவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறீங்களோ அதை நோக்கி கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போ நமக்கு முக்கியம்னு சொன்னால், கான்சன்ட்ரேஷனை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் முக்கியம். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை அறியாமலே கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். நீங்கள் பிடிச்சதை போய் தள்ளியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம படிப்பை விடையும் டிவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் டிவியை நோக்கி கான்சன்ட்ரேஷன் போயிடும். சரி, இப்போ கான்சன்ட்ரேஷன் டிவியில் போயிட்டு, டிவியில் அருமையான ஒரு சீரியலோ அல்லது ஒரு சினிமாவோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அது நம்ம அப்படி இழுத்து நம்மளே அப்படியே கொண்டு போயிட்டான்னு என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் விட்டுருவோம். அப்போ என்ன சொல்லி சொன்னால், கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடவும் தெரியணும். கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபட தெரிகிறதும் இம்பார்ட்டண்ட். அப்படின்னா தான் நீங்கள் வந்து தேவையில்லாதலேருந்து நீங்கள் விடுபட முடியும். அது தேவையில்லைன்னு புரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டுருவீங்க. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், விடுபடுறதுக்குன்னு என்ன என்னங்கிறத புரிஞ்சுக்கிடணும். எது மேலே கான்சன்ட்ரேஷன் வைக்கணுங்கிறதும் புரிஞ்சுக்கிடணும். தேவையில்லாத மேலே கான்சன்ட்ரேஷன் வைக்கக்கூடாதுங்கிறதும் புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதில் வந்து சந்திரசேரியில் மனோலயம் மனோநாசம்னு எழுதிப்படும். மனோலயம் மனோநாசம் அது இங்கிலீஷில் எழுதி போட்டுருங்க. தமிழ்லயம் இது மேலே உள்ளதை அழிச்சிருங்க. அதை டஸ்டர் இருக்கா? மனோநாசம் இங்கிலீஷில் எழுதிருங்க. MANO மனோ லயம் LAYAM மனோலயம் லயம் கீழே மனோநாசம் என்ன தெரியுதா? கீழே தெரியும் தெரியும்.
மனோலயம், இது ஒன்று நீங்கள் குறிச்சுக்கிடுங்க. மனோலயம்னுட்டு ஒன்று இருக்குது, மனோநாசம்னுட்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த சாஸ்திரங்களில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு பேர் மனோலயம், இந்த கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோநாசம். இப்போ இந்த சாஸ்திரங்கள் எதை இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், மனோலயத்தை விட மனோநாசத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனோலயம் தேவை தான், இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை. மனோலயத்தை விட மனோநாசத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கான்சன்ட்ரேஷன் தேவை தான், கான்சன்ட்ரேஷனை விட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது என்ன முக்கியம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மரம், இந்த மரத்தில் ஒரு பறவை உட்காந்துருக்கு, ஒரு அழகான பறவை, நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்போ என்னாச்சுன்னு சொன்னால், அதனுடைய தோற்றம் வந்து உங்களுடைய கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த பறவையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது உங்கள் கண்ணில் அது பிரதிபலித்து உங்கள் அந்த காட்சி தருது. இப்போ நீங்கள் இந்த பறவையை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் இந்த மாட்டை எட்டி பார்க்குறீங்க, மாடு கண்ணில் தெரிய மாட்டேங்குது, பறவை மட்டும்தான் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏற்கனவே உள்ள ரிஃப்ளெக்ஷன் மறைய மாட்டேங்கன்னு அர்த்தம், அது வந்து அப்படியே உள்ள பதிஞ்சிட்டுன்னே அர்த்தம். அப்போ நம்ம கண்ணில் வந்து எதை பார்க்குமோ அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், அடுத்த நிமிஷமே அதை விட்டு விலகுனான்னு சொன்னால் அது போயிடணும். இதே மாதிரி வந்து ஒரு பறவை வந்து சப்தம் போட்டு நல்லா பாட்டு பாடுது, நம்ம காதில் கேட்குது, அது பாட்டு பாடுறது நிப்பாட்டிடுது. அது நிப்பாட்டின பிறகு அதனுடைய சப்தம் நம்ம காதில் கேட்டுட்டு இருக்குன்னு நிறுத்திடுங்க, இப்போ காது ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது நிப்பாட்டினோடனே இங்கே காதலோட சப்தம் நின்று போயிடணும். இப்போ இதான் சொல்லி சொன்னால், இப்படி எதையாவது ஒன்று ஏற்படுறது வந்து மனோலயம்னு சொல்கிறோம், அந்த ஏற்பட்டது வந்து கலைஞ்சி போய் மறைஞ்சி போகிறது மனோநாசம்னு சொல்கிறோம். இப்போ இந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது எல்லாமே வந்து மனோலயத்தை சேர்ந்தது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஏற்படவும் செய்யணும், அது மறையவும் செய்யணும். அது வந்து எப்போவுமே ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும், அது வந்து ஒரு உரைநிலையாக இருக்கக்கூடாது, அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். இப்போ இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள் வந்து மனோலயம் மனோநாசம்னு பேர் சொல்கிறாங்க. பட் இப்போ நாம் வந்து அதை கான்சன்ட்ரேஷன்னா என்ன, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். அப்போ கான்சன்ட்ரேஷன் முக்கியம்தான், கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது முக்கியம்தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் எது மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அது மேலே போயிடும். அதனால் நீங்கள் அதை ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்பு மேலே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், டெய்லி பாடம் எடுத்து படிக்க தான் செய்கிறீங்க, படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ போயிடுது, ஏதோ வேவரிங் மைண்டாக போயிடுது. நீங்கள் பரீட்சைக்கு முந்தின நாள் படிக்கும்போது ஏன் அந்த வேவரிங் மைண்ட் வர மாட்டேங்குது? அன்னைக்கு மனசு அலைபாயாது, அப்போ கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும். காரணம் என்ன சொன்னால், நீங்கள் அன்றைக்கி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. பரீட்சைக்கு நாளைக்கு பரீட்சை எழுதி ஆகணுங்கும்போது ஒரு ஃபோர்ஸிபிள் இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்துடுது. அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் தானாகவே வந்துடும். நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் சரியாக ஏற்படலை, சரியாக செயல்படலைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறையாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அப்போ அது நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடுங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால், அந்த இம்பார்ட்டன்ஸ் தானாக வந்துடும், கான்சன்ட்ரேஷனும் தானாக வந்துடும். அடுத்தாப்புல நாம வந்து இன்னொரு டாபிக் போறோம். நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய எத்தனையோ ஜாபுகள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னுட்டு ஒருத்தர் ஆசைப்படுறாரு.
இன்னொருத்தர் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ நமக்கு எதில் இருக்குங்கன்னா, டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னொருத்தருக்கு இன்ஜினியர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகிற தொழிலை செய்கிறது நல்லதா, இன்ட்ரெஸ்ட் இல்லாத தொழிலை செய்கிறது நல்லதா? இப்போ இன்ட்ரெஸ்டில் உள்ள தொழிலை செய்கிறது தான் நல்லதுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. சரி, இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாத தொழிலை செய்யலாம்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு ஓட்டு கூட இல்லை. இப்போ இது வந்து ஜெனரலாக எல்லாருக்குமே அப்படித்தான் தோணுது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தோணுது. ஆனால் நிறையா பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள தொழிலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறாங்க. ஏன் அப்படி சக்ஸஸ் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் உள்ள தொழில் தானே செய்கிறாங்க, ஏன் சக்ஸஸ் ஆகணும்ங்களா? ஏன் சக்ஸஸ் ஆகல, வெற்றிகரமாக அதை ஏன் பண்ண முடியல ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு டெம்பரரி. தொழில் வந்து பெர்மனண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் வந்து டெம்பரரி. எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே பெர்மனண்ட்டு கிடையாது. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு டாக்டர் ஆகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நீங்கள் டாக்டர் ஆன பிறகு உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி சொன்னால், பேசாமல் நான் இன்ஜினியர் ஆகிருந்துருக்கலாம் போலன்னு தோணும். அதேமாதிரி இன்ஜினியர் ஆனவொன்னா என்ன, இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இன்ஜினியர் ஆன பிறகு வேறு ஏதாவது தொழிலை தேர்ந்தெடுத்துருக்கலாமோன்னு தோணும். இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எப்பவுமே மாறிட்டுருக்கு. நம்ம நினைக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளது கூட நமக்கு வெற்றி பெறும், இன்ட்ரெஸ்ட் உள்ளது தான் செய்யணுங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒன்று. அப்போ உண்மையில் எப்போ ஒரு தொழில் வந்து வெற்றி பெறுறதுக்கு, ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு எது தேவை? இன்ட்ரெஸ்ட்டு தேவை இல்லையா? இன்ட்ரெஸ்ட்டு தேவை தான், இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து வேண்டான்னு சொல்லலை. அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டை விட இன்னொரு ஃபேக்டர் காரணமாக இருக்குது. அதான் என்னன்னு சொல்லி சொன்னால் பார்ட்டிசிபேஷன் பேர், அது பங்கு வகித்தல், இன்வால்மெண்ட். அதை ஒன்றா எழுதி போட்டுருங்க, பார்ட்டிசிபேஷன். இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு ஒரு வேர்டு எழுதி போட்டுருங்க, பார்ட்டிசிபேஷன்ட்டு ஒரு வேர்டு. இந்த ரெண்டு வேர்டையும் குறிச்சிக்கிடுங்க. நீங்கள் வேறு டீட்டெயில்ஸ்லாம் எழுத வேண்டாம், நீங்களும் நோட்டில் குறிச்சிக்கிடுங்க. இன்ட்ரெஸ்ட்னா என்ன, பார்ட்டிசிபேஷன்னா என்னங்கிறத குறிச்சிக்கிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஒன்று, இதை கூட அழிச்சிருங்க. இல்லைன்னா இதில் இன்ட்ரெஸ்ட்னு போடுங்க, இதில் பார்ட்டிசிபேஷன் போடுங்க. இந்த கேப்பில் இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, மெடிக்கல் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறீங்க, உடனே டாக்டர் ஆயிடுவீங்களா? 5 வருஷம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, உடனே இன்ஜினியர் ஆக முடியாது, இன்னும் 5 வருஷம் படிக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து சென்னை போகணுன்னு நினைக்கிறீங்க, பைக்கிலே போயிடலாம், கார்லேயே போயிடலாம், உங்களுக்கு டிரைவிங் தெரியும், அப்படியே போயிடலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே சென்னையெல்லாம் உங்கள் முன்னால் நிற்காது. அப்போ உங்கள் முன்னால் என்ன இருக்குன்னு சொன்னால் டிராஃபிக் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து டிராஃபிக்கில் நீங்கள் ஈடுபடணும், டிராஃபிக்கில் வந்து நீங்கள் பங்கு வகிக்கணும். அதுதான் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறது.
நீங்கள் அடைய வேண்டிய கோல்ங்கிறது சென்னை அடையணும், நீங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிறது கோல். அந்த கோல் மட்டும் உங்களை ஒன்று அங்கே கொண்டு சேர்க்காது. அப்போ நீங்கள் வந்து செய்கிற செயலில் பங்கு வகிக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த பார்ட்டிசிபேஷன் தான் வந்து உங்களை அங்கே கொண்டு சேர்க்கும். அப்போ எந்த செயல் நீங்கள் செய்கிறீங்களோ செய்கிற செயலோட நீங்கள் ஒன் வித் தி ஆக்ஷனுங்கிற மாதிரி அந்த செயலோட செயலாக நீங்கள் மாறிடும். இப்போ டிரைவிங்கோட டிரைவிங்காக நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கவனம் டிரைவிங்கில் தான் இருக்கும். எனக்கு சென்னையில் போய் சேரணும் அதான் முக்கியம், டிரைவிங் ஓட்டுறதுக்கெல்லாம் பிடித்தரலன்னு சொன்னால் இனி அங்கே போய் சேரவே முடியாது. அதேமாதிரி இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் படிக்கலாம் மாட்டேன் நீட்டு சொன்னால் சரியாவது. அப்போ நம்ம வந்து என்ன செயல் செய்கிறோமோ அதில் பங்கு வைக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ இதைத்தான் வந்து நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக யோகான்னுட்டு சொல்கிறோம். இந்த பார்ட்டிசிபேஷன் அதை வந்து யோகா, யோக நிலை, யோகாங்கிறது சொல்கிறேன், யோகாங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். அப்போ நமக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டும் முக்கியமானது தான், இன்ட்ரெஸ்ட்டை விட முக்கியமானது வந்து பார்ட்டிசிபேஷன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு கிக் ஸ்டார்ட்ற மாதிரி, நீங்கள் ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கிக் ஸ்டார்ட்ற மாதிரி வேலை செய்யும், உங்களை ஆர்வத்தை தூண்டும், உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஆனால் ரொம்ப நேரம் அதை வந்து நிற்காது, இன்ட்ரெஸ்ட் வந்து சீக்கிரம் உங்களை விட்டு வேறு ஏதாவது போயிடும் அது. ஆனால் இந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது உங்களை அவங்க வந்து கொண்டு சேர்த்தோம். அதனால் வந்து அந்த பார்ட்டிசிபேஷனை வந்து நீங்கள் வந்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். செய்கிற வேலையை வந்து நீங்கள் ஒன் வித் தி ஆக்ஷனுங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு இன்வால்மெண்ட்டோட, அந்த வேலையும் நீங்களும் வேற இல்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த வேலையோட வேலையாக நீங்கள் ஒன்ற மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது உங்கள் எங்கே சேரணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு சேர்த்தோம். இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களை கொண்டு சேர்க்காது. நீங்கள் அந்த செய்கிற வேலையோட இணையும் பொழுது தான் அது செயலாக மாறும், செய்ய வேண்டிய இடத்துக்கு கொண்டு சேர்க்கும்.